हेलो वॉल वेलकम बैक टू अवर चैनल इनके नम चैनल फ्रिज क्लीनिंग ब्लॉग दा पाक पोरो एक्चुअली जॉर्ज सब्सक्राइबर वंदे फ्रिज क्लीनिंग पन्न सोली केटिरुंदांगा सो इन द वीडियो ला फ्रिज क्लीनिंग टिप्स एंड ट्रिक्स ना डिटेल्ड सोल्रेन सो वांगा वीडियो कुल्ला पोलाम ना इप्पो वंदे इंद क्लीनिंग कु वाइट विनीगर एडुत्तुक्रेन सो मून पंगु तन्नील ओरु पंगु वाइट विनीगर ना यूस पन्नी क्लीन पन्न पोरेन सो இதில் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தான் இந்த வினிகரையும் இந்த தண்ணியையும் நம்ம உள்ளே வந்து போட்டு க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து காலின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்ப்ரே பாட்டில் கிடைச்சாலும் ஈவன் கடையில் கூட ஸ்ப்ரே பாட்டில்லாம் அவைலபிள் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த விம்மோ இல்லை ஏதோ ஒரு க்ளீனிங் லிக்விடு இது வந்து உள்ளுக்குள்ளே உள்ள அந்த ரேக்கில் உள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இதுவும் வந்து மூணு பங்கு தண்ணியில் ஒரு பங்கு இந்த க்ளீனிங் லிக்விட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கிறேன் அது ஏன் நான் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத் ரெண்டு இருந்ததுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அதை வச்சு இல்லை மைக்ரோஃபைபர் கிளாத் இல்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நார்மலாக ரெண்டு டவல் எடுத்துக்கணும் இந்த மாதிரி டவல் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து ஜான்சன் அண்ட் வைப்ஸு ஸோ இது வந்து எனி வெட் வைப்ஸாகவும் இருக்கலாம் இந்த வைப்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது என்ன வைப்ஸ் உங்களுக்கு அவைலபிளோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணணும் அதே மாதிரி இந்த ப்ளக்கை எடுத்து விட்டுறணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ஹை வோல்டேஜு ஸோ கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை பண்ணிவிடுங்க ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறப்ப ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் அந்த ஃப்ரிட்ஜ் டோரை திறந்து இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் கீழ் டோரில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வச்சுக்கிறேன் எப்பொழுதுமே ஃப்ரிட்ஜுக்கு வந்து நீங்கள் லைனர் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இதில் சிந்தாது ஸோ நான் இப்போ வந்துட்டு மேல் டோரில் உள்ள திங்ஸ் எல்லாம் அன்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த லைனர்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் ட்ரேயையும் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஸோ இப்போ இந்த ட்ரேயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன் ஸோ ட்ரேயெல்லாம் எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் ஏன்னா எல்லாமே கிளாஸ் அண்ட் இந்த பார்ட்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது இப்போ இந்த ட்ரேயெல்லாம் டிட்டர்ஜென்ட் லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கு எப்பொழுதுமே பெஸ்ட்டு வந்து இந்த வினிகர் சொல்யூஷன் தான் ஆக்சுவலி வினிகர் வந்து ஒரு பங்கு எடுத்துக்கணும் தண்ணி வந்து மூணு பங்கு எடுத்துக்கணும் இப்போ எல்லா இடத்துலையும் இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் ஆக்சுவலி இது வந்து நல்லா அழுக்க வந்து போக்கும் ஃப்ரிட்ஜ் டோர்க்குள்ளே தான் இந்த வினிகர் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வந்து இந்த வினிகர் சொல்யூஷன் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பெயிண்டெல்லாம் போயிடும் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த வினிகர் சொல்யூஷனை நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ இந்த மேல் டோரில் உள்ள எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறேன் அதே மாதிரி கீழே பார்த்தாலே தெரியுது இதில் அவ்வளோ அழுக்கு இருக்குது ஸோ அழுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து இதை நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் நல்லா காஞ்ச டவலை எடுத்து எல்லா இடத்துலையும் நான் வந்து இப்படி துடைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா துடைச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு புது டவல் எடுத்து தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக திரும்பி துடைக்கணும் ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் நான் துடைச்சிட்ருக்கேன் இன்னொரு வாட்டி ஸோ சூப்பராக க்ளீன் ஆகுது இந்த வினிகர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தாலே தெரியுது நல்ல பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது ஸோ ஃப்ரீசரில் மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹோல்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா அழுக்கு போய் சேர்ந்துக்கும் ஸோ இதுக்கு நான் வந்து ஜான்சன் அண்ட் பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த அழுக்கெல்லாம் அப்படியே எடுத்துருவேன் அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட சைட்லையும் இந்த ஜான்சன் அண்ட் பட்ஸ் வச்சு இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடணும் இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இல்லைன்னா ஃப்ரிட்ஜை சாத்தவே முடியாது ஸோ ரொம்பலாம் க்ளீன் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு பட்ஸை வச்சு லைட்டாக அதுக்குள்ளே அழுக்கிற அழுக்கை எடுக்க வேண்டியது தான் இந்த இடத்துல வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துக்கும் ஸோ லைட்டாக
ஜான்சன் அண்ட் பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணணும். ரொம்ப டவலை வச்செல்லாம் க்ளீன் பண்ணாக்க அந்த டோர் வந்து சாத்துறதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். இவ்வளோ அழுக்கு இருந்தது அந்த சைட்ஸில், அப்பா முடியலங்க, அவ்வளோ அழுகு இருந்தது அண்ட் ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த வினிகர் சொல்யூஷன் போட்டு நம்ம தொடச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்போ வந்து காஞ்ச துணியை வச்சு நம்ம தொடக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஈரம் போகும். ஸோ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியை வச்சு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தொடச்சிருங்க, எல்லாத்தையும் க்ளீனாக இன்னொரு வாட்டி தொடச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்து இந்த பேபி வைப்ஸ் ஆர் எனி வெட் வைப்ஸ் நீங்கள் வச்சு இந்த மேலே வந்து இப்படி நல்லா தொடச்சி விட்ருங்க. ஆக்சுவலாக இந்த கவரை நான் இன்னும் ரிமூவ் பண்ணலை, பிகாஸ் ரிமூவ் பண்ணால் அழுக்காயிடும் இல்லையா. ஸோ ரிமூவ் பண்ணலை. ஸோ இது மேலே நல்லா தொடச்சிருங்க. ஸோ நிறையா அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபைன் டஸ்ட் அவ்வளோ இருக்கும். இங்கே வந்து கண்டிப்பாக வினிகர் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் பெயிண்ட் வந்து உறிஞ்சு வந்துடும். ஸோ கண்டிப்பாக மேலே வந்து ஒரு வைப்ஸை வச்சு தொடச்சிட்டு அதுக்கு மேலே திரும்பி காஞ்ச துணியை வச்சு நம்ம தொடக்கணும். அதே மாதிரி இந்த இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஈஸியாக, இதை வாங்கி போட்டுக்கோங்க இந்த ஹேண்டிலுக்கு. இல்லை உங்களுக்கு இது கிடைக்கல ஒரு சம்திங் அப்படின்னாங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு துண்டையாவது சொருகி வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அடிக்கடி பிடிச்சி பிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுனால ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கவர் போடுறது பெஸ்ட்டு. கவர் இல்லாட்டியும் இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த துண்டை மாதிரி எதையாவது ஒரு இதை வந்து அப்படியே முடிச்சு போட்டு சுருகி வைக்கலாம், ஸோ தட் அழுக்கு படியாது. இதுக்கப்புறம் கீழே உள்ளதையும் நான் தொடைக்கிறேன். தொடச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இதை வச்சு தொடச்சி விட்ருலாம், காஞ்ச துணியை வச்சு தொடச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய வேலை இருக்குது, அது என்னென்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கும் மேலே டாப்பு, அதில் வந்து பயங்கர அழுக்கு இருக்கும், அதையும் நம்ம தொடைப்போம். ஸோ இந்த வெட் வைப்ஸை வச்சு நான் வந்து இப்போ வந்து இந்த டோரை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறேன். அதே மாதிரி மேல் டோரையும் நல்லா க்ளீன் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதை தொடச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த டிஷ்யூ பேப்பரில், ஏன்னா இந்த ஃபைன் டஸ்ட் வந்து அவ்வளோ நிறையா இருக்கும் இந்த வெள்ளெல்லாம். ஸோ மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லது. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் நான் வந்து இப்போ வந்து நிறைய தூசி இருக்கும், ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து எப்பொழுதுமே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அதை தான் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரே வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ பல பலன்னு இருக்குது, ட்ரே எல்லாமும் போட்டாச்சு. எப்போதுமே ஒரு ஹாஃப் லெமன் வந்து இந்த சைட் ட்ரேயில் வந்து கட் பண்ணி வச்சாக்க ஃப்ரிட்ஜில் உள்ள எந்த பேட் ஸ்மெல்லும் வராமல் அது தடுக்கும். ஸோ அதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரிட்ஜு லைனரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரிட்ஜு ட்ரே ஃபுல்லாக இதை நான் வந்து போட்டுட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னாக்கா அது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பேக்கிங் சோடாவை கொஞ்சோண்டு ஒரு குட்டி கிண்ணத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா எந்த வித கெட்ட இதுவும் வர ஸ்மெல்லும் வராமல் அது வந்து போகும். ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.